எஸ்டிவி தமிழ் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் உலக நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஜோதிட நேரம் நிகழ்ச்சி சம்பந்தமாக இந்த பதிவுகளை சொல்லும் தான் உங்கள் ஜோதிடர் சுப கிருஷ்ணகுமார் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா குருப்பெயர்ச்சி அதோட வக்ர அமைப்பில் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் வக்ரம் ஆயிட்டே சார் அந்த குரு பயிற்சி அப்படின்னா இது வந்து வக்ரம்லாம் ஆயிடுச்சு இப்போ கதியில் மறுபடியும் அது வந்து தனுசுிலிருந்து மகரம் சென்ற குரு மறுபடியும் தனுசுக்கே வர்றார் அது எப்போ வரா அப்படின்னா இந்த குரு வந்து வக்ர கதியில் மறுபடியும் இது வந்து உத்திராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் பாதத்துக்கு திரும்பியும் வருது அது எப்போ வருது அப்படின்னாக்கா இது வந்து ஆணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆங்கிலத்தில் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை இது வாக்கியப்படி வாக்கியப்படி குரு வக்ரகதியில் மறுபடியும் ரிவர்ஸில் பேக்கில் வர்றது எப்போ எப்போன்னா ஆனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வக்ரன் அமைப்பில் திருப்பியும் நிவர்த்தி அடைந்து மறுபடியும் இது உத்திராடத்துக்கே வருது அது தனுசு ராசிக்கு ஏற்படும் ஒரு அமைப்பு திருக்கணிதப்படி இது ஆணி பதினைஞ்சி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுது இது இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது திங்கட்கிழமை இதுக்கும் அதுக்கும் அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு எட்டு நாள் பத்து நாள் வித்தியாசம் வருது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் அது பொதுவாகவே திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கள் படி ஏற்கனவே நம்ம சொன்னபடி அதில் மாற்றங்கள் சிறிய சிறிய மாற்றங்கள் இருக்கும் ஆனால் ரெண்டுமே ஏறக்குறைய உத்திராடம் நட்சத்திர அமைப்பில் தான் இருக்குது இந்த உத்திராடம் நட்சத்திரம் வந்து தனுசு ராசிக்கு வர்ற அமைப்பு வந்து நம்ம முதல்ல வாக்கியப்படி பார்த்துடலாம் இந்த ஆணி இருபத்தி நாலு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை வருது இது வந்து என்ன அமைப்பு அப்படின்னாக்கா இது இந்த வக்ர அமைப்புலேயே ஏற்பட்டு ரிவர்ஸில் வந்து இந்த வக்ர கதியிலேயே இயங்கிகிட்ருக்கு அந்த வக்ர எப்போ அது முழுசாக நிவர்த்தி அடையுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஆவணி மாதம் இருபத்தி நாலு ஆவணி அப்படின்னாக்கா ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது தான் அது முழுசாவே வக்ரம் நிவர்த்தி ஆகுது இது கதியிலே தான் இயங்கிட்டு அது பேக் ஃப்ரண்ட்டில் போய் அதாவது அது வந்து அதிசாரம்னு சொன்ன அமைப்பு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த விடியாவில் அதிசார அமைப்பில் முன்னால் போய் திரும்பியும் பின்னால் வர்றது இந்த பின்னால் வந்த அமைப்பு எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது ஃப்ரண்ட்டில் போய் பேக்கில் வந்த ஒரு விஷயம் இது கதி அப்படிலேயே இருந்து வக்ர நிவர்த்தி அடையும் விஷயம் வக்ர நிவர்த்தி அப்படின்னாக்கா ஃபுல்லாக சரியாக போச்சு இந்த 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 ஸ்பின் வந்து சரியாக சரியாக போச்சு அதுக்கப்புறம் ஸ்பின் ஆகி திரும்பி ரிவர்ஸ்ல வராது அப்படின்னா அது என்றைக்குன்னா ஆவணி மாதம் தான் அது நிறுத்துது அதோடய வக்ர நிவர்த்தியாக நம்ம எடுத்துக்கிறது ஆனால் இந்த ஏழாம் மாதமே இது எட்டாம் தேதி ஏழாம் மாதம் இது வந்து கதியில் ரிவர்ஸ் வந்துடுச்சு அது எப்போ வருது அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி ஆவணி ஆணி இருபத்தி நாலு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை அன்றைக்கி வந்து தனுசு ராசிக்கு வக்ரகதியில் ரிவர்ஸ் வந்துருது சரி இதனால் என்ன அமைப்பு பழைய பலன்கள் கிடைக்குமானா அதே மாதிரி அமைப்பு தான் ஆனால் வக்ர அமைப்பில் உங்களுக்கு பலன்கள் சற்று மாறுபடும் என்ன அமைப்பு அப்படின்னாக்கா வக்ரம் அப்படின்னா ஒரு ஒரு கிரகம் வந்து வக்ர அமைப்பில் இயங்கக்கூடும்போது அதுக்கு பலன்கள் மிகவும் அதிகமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் வக்ர அமைப்பிலேயோ கதியிலேயோ அது விவசாயி திரும்பி வரும்போது அதோடய பலன்கள் முழுமையாக என்ன காரணம் அப்படின்னாக்கா நீங்கள் குருவோட அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து குரு எதில் ஆட்சியாக இருக்குது அப்படின்னாக்கா மீனத்தில் ஆட்சி தனுசுலேயும் ஆட்சியானா தனுசில் அதோடய அமைப்பு என்ன அமையிறதுன்னா அது உபயகிரக அமைப்பில் இது இது இந்த குரு என்ன பண்ணுதுன்னா அதோட மூலத்திருக்கோன வீட்டுக்கு வந்துடுச்சு மூலத்திருக்கோன வீட்டில் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் இதோட நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மூலத்திருக்கோணம் வீட்டில் அது வக்ரகதியை அடையும் போது என்னாகுது நான் ஏற்கனவே வக்ரம் வக்ரம் வக்ரமடையில அதிசாரமாக தான் முன்னால் போச்சு இப்போ வகர அமைப்பில் திருப்பியும் அதோட நிலையில் வந்து அதோட சு அதோடய வீடு குருவோடய வீடு அது தனுசு ராசி அது வந்து அது அது இருக்கக்கூடிய அமைப்பில் என்ன பலன்கள் கொடுக்குமான்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலனாக கொடுக்கும் என்ன அமைப்புனா குருவோட பார்வைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகளில் ரொம்ப முக்கியமான விசேஷ பார்வை என்னென்னா ஐந்தும் ஒம்பதும் அதுதான் விசேஷ பார்வை அது எந்த ராசிக்கு அதிகமாக கிடைக்கிறதுங்கிறது நம்ம இந்த வரப்போகிற இந்த குரு வக்ர நிவர்த்தி இல்லை வக்ரகதி பலன்கள் வக்ர நிவர்த்தி பலன்கள்னு கூட எடுத்துக்கலாம் அதை இதில் அமைஞ்சு அது என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படின்னாக்கா அது ஒரு மூலத்திருக்கோம் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏற்கனவே கொடுத்த பலனை விட சற்று மாற்றமாக ஒரு பலன்கள் கொடுக்கும் ஏற்கனவே குரு பலன்லாம் போட்டிங்களே சார் அப்படின்னு கேட்காதிங்க ஏற்கனவே குரு பலன்கள் கொடுத்த பலன் வேறு இப்போ நம்ம சொல்கிற வக்ர பலன்கள் வேறு பலன்கள் அப்படிங்கிறது அதோட பலன்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக நல்ல அமைப்பில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம் அப்போது அது அது அதே சூரியனோட சாரத்தில் தான் இருக்குது உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து ரெண்டு மூணு நாலுன்னு போய் இப்போ வந்து திரும்பி ஒன்றாம் பாதத்துக்கு வந்துருச்சு அது சூரியனோட சாரத்தில் தானே ஏறி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தாலும் அது ஒவ்வொரு ராசிப்படி பார்க்கும்போது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அதிசார நிலையிலேயோ இல்லை அதோட வக்ர நிலையிலையோ அதோட பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அதுபடி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களாக நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறது அந்த நிவர்த்தி ஏற்படும் போது ஆவணி மாதத்தில் மறுபடியும் இந்த வீடியோவில் நம்ம நிவர்த்தி அடையும் போது ஒரு பலன் சொல்கிறோம் அப்போ இப்போது வக்ரகதியில் இயங்கும் அமைப்புக்கும் இதோட பலன்கள் எப்படி இருக்கும் ராசிக்கு ராசி வேறுபடுமா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமானா தாராளமாக சொல்லலாம் அதுக்குரிய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது உபயகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆண் கிரக வரிசையில் இந்த கு குரு வந்து உபயகிரகம் மற்றும் தேவு கிரகம் தேவு கிரகம்னால் நெருப்பு சம்மந்தமாக ரெண்டு கிரகங்கள் தான் அது பஞ்சபூத அமைப்பில் இருக்குது அப்படின்னா இது சூரியன் ஒன்றும் குரு ஒன்றும் நெருப்புன்னு சொல்லுவாங்க தேவு கிரகம் அப்போது ஒவ்வொரு அமைப்புக்கும் பஞ்சபூத அமைப்புகளில் நிலம் நீர் தீ காத்து ஆகாயம் நெருப்பு இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் இது நெருப்பு கிரகமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நெருப்பு கிரகத்துக்குரிய பலன்கள் இப்போ நம்ம பார்க்க போடுறது குரு இந்த குருவோட ஒவ்வொரு ராசிக்கு அது செய்யும் பலன்களை இப்போ நம்ம முறையாக பார்த்துக்கிட்டு இருப்போம் இது முதல்ல பார்க்க போகிற அமைப்பு என்னன்னா இது ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு பார்வைகளாக அந்த தனுசுலேருந்து உட்காந்து பார்க்குது அது என்னென்ன வீட்டுக்களை பார்க்குது அப்படின்னாக்கா ஐந்தாம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குது அப்புறம் ஏழாம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குது ஒம்பதாம் பார்வையாக அது சிம்ம ராசியை பார்க்குது ஸோ மூணு தான் அது நேரடியாக பார்க்குது அப்போது இந்த மூணு ராசிக்கு தான் பலன் இருக்குமா மற்ற ராசிக்கு இருக்குமானா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு ராசிக்கு ராசி அது வித்தியாசமான ஒரு பார்வையை கொடுக்கும் அப்போ ராசிக்கு நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் இது வந்து ஐந்தாம் பார்வைன்னா ஜென்ம குருவாக இருக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசியை பார்க்கும் அஞ்சாம் பார்வையாக அப்போது மேஷத்தில் இருந்து அதுக்கு பலன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது மேஷ ராசியை பார்க்கும் அது மிதுன ராசியை பார்க்கும் மிதுன ராசிங்கிறது மேஷ ராசிக்கு மூணாவது வீடு அப்புறம் சிம்ம மேஷ மேஷராசிக்கு ஐந்தாம் வீடு அப்போது அது பார்க்குற வீடு மேஷத்துக்கு ஒன்று மூன்று ஒன்று மூன்று ஐந்து இந்த மூணு வீட்டை அது பார்க்குறது இதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதே நம்ம பின்னரும் வீடியோக்களில் பார்க்கலாம் ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குருவோட மாற்றம் கண்டிப்பாக இந்த நாட்டுக்கோ இல்லை இந்த அமைப்புக்கு நன்மைகள் தான் செய்யும் இதை பகிர்ந்து உங்களோட நிகழ்ச்சிகள் சம்மந்தமான இந்த கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அதேமாதிரி இந்த சேனலுக்கு நிறைய உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் தெரியப்படுத்துக்கணும் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இதோட அமைப்பில் பல நன்மைகள் வந்து சேரணுன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஜோதிட நேரம் இல்லை ஜோதிட ஆலோசனை குறிப்பாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு மாற்றம் வரும் நன்றி வணக்கம்